முஸ்லிம் அல்லாதவர்கள் கொடுக்கிற அன்பளிப்பையும் நபி ஏற்றுக்கொள்வாங்க. மதீனாவில் இருந்த ஒரு அடிமை பெண் பரீரா என்கிற ஒரு அடிமை பெண், அன்னை ஆயிஷாவோடு நெருக்கமான தொடர்பு இருந்தது இந்த பரீராங்கிற பெண்ணுக்கு. பரீராங்கிற பெண்ணுக்கு யாரோ ஒருவர் ஒரு ஆட்டிறைச்சியை தர்மமாக கொடுத்தாங்க, சதக்காவாக கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து பெருமா ஆயிஷா இடத்துல கொடுத்தாங்க, எனக்கு தர்மமாக கொடுக்கப்பட்டது, நான் உங்களுக்கு அன்பளிப்பா தர்றேன் வச்சுக்கீங்கன்னு சொல்லி இந்த ஆட்டிறைச்சி அன்னை ஆயிஷாட்ட கொடுத்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க, வந்ததும் கேட்டாங்க சாப்பிட ஏதாவது இருக்குதான்னு சொல்லி. ஆயிஷா சொன்னாங்க இதோ இறைச்சி இருக்குது சாப்பிடுங்கன்னு சொல்லி. பெருமானார் அதை சாப்பிட போகும்போது அன்னை ஆயிஷா ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இது பரீராவுக்கு தர்மமாக கொடுக்கப்பட்ட இறைச்சி, பரீரா அடிமை பெண் அவங்களுக்கு தர்மமாக கொடுக்கப்பட்டது, உங்களுக்கு நபியினுடைய குடும்பத்திற்கு எது ஹராம், சதக்காவை சாப்பிடுறது ஹராம், நீங்க எதை போய் சாப்பிட போறீங்களேன்னு கேட்கிறாங்க. அப்பதான் நபி சொன்னாங்க அது பரீராவுக்கு சதக்கா, நமக்கு அது ஹதியா. பரீராவுக்கு யார் கொடுத்தாரோ அவர் தர்மமாக கொடுத்தாரு. அந்த பெண் நமக்கு தரும்போது அது அன்பளிப்பாக வந்திருக்கிறது, இதை நான் சாப்பிடுறதுல தவறில்லைன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு அடிமை பெண் கொடுத்த அந்த அன்பளிப்பை கூட பெருமானார் ஏற்றுக்கொள்வாங்க. சொல்லுவாங்க எனக்கு யாராவது ஒரு ஆட்டினுடைய கால் குழம்பை அன்பளிப்பாக கொடுத்தா கூட நான் ஏற்றுக்குவேன், அற்ப பொருள் சாதாரண பொருளை அன்பளிப்பாக கொடுத்தால் கூட நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் நாம மாற்று மத அன்பர்கள், அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கலாமா? முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நாம அன்பளிப்பு கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். அதற்கும் ஹதீஸின் ஆதாரம் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரழியல்லாஹு அவர்களுக்கு ஒரு பட்டாடைய அன்பளிப்பாக கொடுத்தாங்க, ஒரு பட்டு துணியை அன்பளிப்பாக கொடுத்தாங்க. உமர் ரழியல்லாஹு கேட்டாங்க, யாரை சொல்லலாம் பட்டு துணி ஆண்களுக்கு ஹராம் என்று நீங்க தான் சொன்னீங்க, உலகத்துல யார் பட்டு துணி அணிகிறானோ சொர்க்கத்துல அவனுக்கு எந்த பங்கும் இல்லைன்னு சொன்னீங்க, நீங்க எனக்கு பட்டு துணிக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி. அப்ப பெருமானார் சொன்னாங்க, உமரே நான் உனக்கு உடுத்துவதற்காக தரவில்லை, நீ அணிவதற்காக தரல, ஒன்னு இதை வித்து காசா வச்சுக்க அல்லது யாருக்காவது அன்பளிப்பு கொடுன்னு சொன்னாங்க. உமர் ரழியல்லாஹு அவர்கள் மக்காவில் இருக்கிற தன்னுடைய காஃபிரான சகோதரருக்கு அதை அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அப்ப உலமாக்கள் சொல்றாங்க இந்த ஹதீஸில் இருந்து தெரிய வருது, முஸ்லிம் அல்லாதவர்கள் நமக்கு தருகிற அன்பளிப்பை வாங்கலாம், நாம அவங்களுக்கு அன்பளிப்பையும் கொடுக்கலாம். அன்பளிப்புகள் மூலமாக ஒருவர் மற்றவரை சந்தோஷப்படுத்துறது, பகட்டில்லாம யதார்த்தமான அன்பளிப்புகள், யதார்த்தமான அன்பளிப்புகள், சின்ன சின்ன அன்பளிப்புகள் கொடுத்து பழகிறது. நமக்கு அன்பளிப்புங்கிறது ஏதோ ஒரு திருமண விசேஷத்துல மட்டும்தான் கொடுக்கறது, அது ஒரு சடங்காக ஆகிப்போச்சு, அது ஒரு சடங்காக ஆகிப்போச்சு. அதுவும் என்னங்க இன்னைக்கு மேற்கத்தனியாக நாகரீகம் எந்த பொருளை அன்பளிப்பா கொடுக்கறோங்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஒரு பெரிய பார்சல் பண்ணி உள்ள ஒண்ணுமே இருக்காது, பிரிச்சா உள்ள ஒண்ணு இருக்காது. அன்பளிப்புங்கிறது உள்ளத்துல இருக்கிற அன்பு தான், சின்ன பொருளா இருக்கட்டும், யார் வந்தாலும் பார்க்கட்டும், என்ன வேணாலும் அவங்க நினைச்சிட்டு போகட்டும், சாதாரண பொருளாவே இருக்கட்டும், அது அப்படியே கொடுக்க வேண்டியதானே தவிர, இந்த நாகரீகங்கிற பேர்ல அதுக்கு பெரிய பார்சல் பண்ணி கொடுத்தா அது பெரிய மதிப்புன்னு நாம நினைக்கிறோம். ஆக இப்படி எல்லாம் உண்மையான அன்பின் அடிப்படையில கொடுக்கறதா அன்பளிப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்பை கொடுத்து அன்பை பரிமாறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.